பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கண்டிப்பா குழந்தைய கண்டுபிடிச்சு நம்ம கிட்ட சேர்த்துருவாங்க. அழாதப்பா பெரியப்பா, அப்படி மட்டும் சேர்க்கலனா என் வாழ்க்கை ஒண்ணு இல்லாம போயிடும் பெரியப்பா. கண்டிப்பா ஒண்ணு இல்லாம போயிடும் பெரியப்பா. பெரியப்பா கிருஷ்ணா, என்ன பண்ண போறன்னு ஒண்ணும் புரியவே மாட்டேங்குது. போலீஸ்காரங்க வந்துருவாங்க பெரியப்பா. கிருஷ்ணா என்ன பண்றது பெரியப்பா, எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அதுக்கு ஒண்ணா இருக்கு அதுல பெரியப்பா. ராஜபாண்டி நில்லு. என்னடா பேக்கோட எங்க கிளம்பிட்ட, ஊருக்கு போறியா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் எதுக்கு பேக்க எடுத்துட்டு போற? அதுல என்னடா இருக்கு? அழு துணியாரு இது, சலவு எடுத்துட்டு போறேன். இல்லையே, ஏதோ சத்தம் கேக்குற மாதிரி இருக்கு. சும்மா நானும் அப்ப இருந்து பாத்துனுக்குறேன், சத்தம் வருது அது வருதுன்னுக்குற. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வேலையை பாரு. மவனா, கடைக்காரன் மூட போறான், சீக்கிரம் போய் போட்டு வா. சரிப்பா, நான் வந்துடுறேன். சரி சரி. சில சிரிப்பான் சிலர் அழுவான், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். சிலர் சிலரு நான் என்ன, இவங்க ரெண்டு பேரும் பண்றது சரி இல்லையே. எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இவ்வளவு நாள என்னதான் தண்டிச்சுக்கிட்டு இருந்தீங்க, இப்ப ஏன் மூலமா இவங்களை ஏன் தண்டிக்கிறீங்க? மீரா இறந்ததுக்கு நான் தான் காரணம். அந்த குற்ற உணர்ச்சி எதை கொண்டுகிட்டு இருக்கு? அந்த பாவத்துக்கு என்ன பரிகாரம் பண்றதுன்னு தெரியாம நான் தவிச்சு போய் இருக்கிறப்ப இப்ப ஏன் மூலமா அந்த குழந்தைய பறிச்சுக்கிட்டு ஏன் இப்படி விளையாட்டு காட்டுறீங்க? இதனால அப்படி உங்களுக்கு என்னதான் சந்தோஷம்? கண்டுபிடிக்க எங்களுக்கு உதவி பண்ணுங்க. யார் மூலமாச்சும் குழந்தை எங்களுக்கு திரும்ப கிடைக்கிற மாதிரி பண்ணுங்க. என்ன நடந்துச்சு, குழந்தை எப்படி காணாம போச்சு? எனக்கு தெரியல, இவங்க கிட்ட தான் இருந்துச்சு. காலையில இருந்து காணோம் மேடம். மேடம், நைட்டு குழந்தை என்கிட்ட தான் இருந்தான். குழந்தை தூங்கினதுக்கு அப்புறம் தான் நானும் தூங்கினேன். கொஞ்ச நேரம் கண்மொழிச்சு பார்த்தப்போ குழந்தை பக்கத்துல இல்ல. குழந்தை உங்க பக்கத்துல இல்லைன்னதும் நீங்க என்ன பண்ணீங்க? அவங்க அப்பா வந்து குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாருன்னு நினைச்சு நான் மறுபடியும் தூங்கிட்டேன். ஐயோ, இவர் குழந்தைய தூக்கிட்டு போனதை நீங்க பாத்தீங்களா? இல்ல. அப்புறம் எப்படி இவர் தான் குழந்தைய தூக்கிட்டு போயிருப்பாரு நீங்க நினைச்சீங்க? எதனால நீங்க அந்த முடிவுக்கு வந்தீங்க? இல்ல, அதுக்கு முன்னாடி இவர் வந்து குழந்தைய வச்சுக்கிறேன்னு கேட்டாரு. நான் தான் குழந்தை என்கிட்டே இருக்கட்டும்னு சொன்னேன். குழந்தைய பிரிஞ்சிருக்க முடியாம இவர் வந்து குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாருன்னு நினைச்சேன். ஏன்னா அந்த நேரத்துல வெளியில இருந்து யாராச்சும் வந்து குழந்தைய தூக்கிட்டு போயிருப்பாங்கன்னு சத்தியமா நான் நினைச்சு கூட பாக்கல மேடம். வெளியில இருந்து யாரோ ஒருத்தர் தான் குழந்தைய தூக்கிட்டு போயிருக்காங்க மேடம். கண்டிப்பா உள்ள யாரும் இல்ல மேடம்.
ஏதாச்சும் குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க, இல்லனா நானே என் பிள்ளையும் செத்துருவோம் மேடம். மா அழாதீங்கம்மா, குழந்தைய கண்டுபிடிச்சிடலாம். சார் குழந்தையோட போட்டோவை இமிடியேட்டா எனக்கு சென்ட் பண்ணுங்க. மேடம் அனுப்பியிருக்க மேடம் பாருங்க. ஏட்டையா இந்தாங்க இந்த போட்டோவை கண்ட்ரோல் ரூமுக்கு அனுப்பி எல்லா ஸ்டேஷன்ஸ் செக் போஸ்ட் டோல் கேட்டு எல்லா இடத்துக்கும் இமிடியேட்டா அனுப்ப சொல்லுங்க. டோன்ட் வெரி, குழந்தைய சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம். மேடம் குழந்தைய என்ன சரியா பாத்துக்கலையோ, குழந்தைய சரியா கவனிக்காததுனால நாலட்சியமா இருந்துட்டானோன்னு எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு மேடம். தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து தேடி கொடுங்களேன். அடியே நீ இப்படி அழுதுட்டே இருக்கணும், நீ இந்த மாதிரி தவிக்கணும்ட்டு தாண்டி இந்த குழந்தைய நான் தூக்கிட்டே போனேன். நீ அழுவுறதையும் பாத்துறேன்டி, இது போதண்டி எனக்கு. இல்லைங்க துளசி, உங்க மேல எந்த தப்புமே இல்ல, நீங்க சும்மா தேவையில்லாமல கில்ட்டி ஆவாதீங்க. இல்லைங்க, நீங்க வந்து குழந்தை கேட்டப்பவே நான் கொடுத்துருக்கணும், அது என்னுடைய தப்பு. இப்போ இப்போ குழந்தைய கண்டுபிடிச்சு உங்க கையில ஒப்படைக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியே கிடையாது. கண்டுபிடிச்சிடலாம் துளசி, உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? ஆமா மேடம், எனக்கு வெற்றி மேல சந்தேகமா இருக்கு. அவன் தான் எங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக இப்படி பண்ணிருக்கணும். நல்ல வேலை, நம்ம மேல யாருக்குமே சந்தேகம் வரல. வெற்றியை தானே சந்தேகப்படுறாங்க. நல்லது நல்லது, பேசாம இவனை இங்கேயே வச்சுட்டு நம்ம போயிடலாம். குழந்தைங்க இருக்கு.